गुड मॉर्निंग स्टूडेंट्स, दिस इज अवर साइंस क्लास. नम्बर लेसन टू टीथ एंड माइक्रोब्स क्लास क्लास पाता पड़पर बुक रीडिंग पड़पर. ओके, लेसन टू टीथ एंड माइक्रोब्स. टीथ आर वेरी इंपॉर्टेंट पार्ट ऑफ आवर बॉडी. टीथ नम्बर टीत नम्बर बॉडी और इंपॉर्टेंट पार्टा. टीथ गिव shape to our face, help us bite and chew food, help us speak clearly. நம்ம ஃபேஸ்க்கு ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மென்னு சாப்பிட்றதுக்கும் தெளிவாக நம்ம பேசுகிறதுக்கும் நம்மளோட டீத் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. செட்ஸ் ஆஃப் டீத். பை த ஏஜ் ஆஃப் த்ரீ எ சைல்டு ஹேஸ் a set of 20 teeth. This set of teeth is called milk teeth or temporary teeth. நம்ம ஏஜ் அதாவது ஒரு குழந்தை பிறந்த மூணு ஏஜ் த்ரீ ஏஜ் ஆகுதுன்னு வையேன், அப்போ என்ன ஆகும், 20 டீத் இருக்கும். மேலே 10 கீழே 10 இருக்கும், 20 டீத் இருக்கும். இந்த டீத்துக்கு பேர் என்னென்னா மில்க் டீத் அல்லது டெம்பரரி டீத், பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்க் டீத் ஆர் டெம்பரரி டீத். பை த ஏஜ் ஆஃப் 6 a child starts losing the milk teeth one by one. As the milk teeth fall, new teeth grow in their places from the gums. This new set of teeth is called permanent teeth. ஒரு சிக்ஸ் ஏஜ் வந்து சிக்ஸ் ஆன உடனே என்ன ஆகும்னா ஒவ்வொரு டீத்தை என்னப்பா விழ ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல என்ன ஆகும், புதுசாக டீத் முளைக்கும். இந்த டீத்துக்கு பேர் தான் என்னது, பெர்மனன்ட் டீத். Every adult usually has a set of 32 teeth, 16 in upper jaw, 16 in lower jaw. The upper and lower jaws have identical kinds of teeth. If you lose any tooth from the set of permanent teeth, you will not get a new one in its place. ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்த உடனே என்ன ஆகும், 32 டீத் இருக்கும். மேலே எப்படி இருக்கும், 16 டீத் இருக்கும், கீழே 16 டீத் இருக்கும். இந்த பெர்மனன்ட் டீத்துலேருந்து ஒரு டீத் விழுந்துட்டாலும் திரும்ப அந்த இடத்துல என்ன செய்யாது, பல்லும் முளைக்காது. ஸோ 32 டீத் மொத்தம் இருக்கும் அடல்ட்டுக்கு. கைண்ட்ஸ் ஆஃப் டீத். தேர் ஆர் 4 கைண்ட்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் டீத். 4 கைண்ட்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் டீத் இருக்குது. என்னென்னு பார்ப்போமா, இன்சைசர்ஸ், கனைன்ஸ், ப்ரிமலார்ஸ், மொலார்ஸ். First incisors. The four front teeth in each jaw are incisor. They have sharp straight edges. They are used for cutting and biting food. They are also called cutting teeth. Incisors என்ன பசிது, first frontல நாலு teeth இருக்கு, மேலே நாலு teeth, கீழே நாலு teeth. frontல இருக்க அந்த teethக்கு பேர் தான் என்னது, incisors. இது எப்படி இருக்குமா, ஷார்ப்பாக இருக்குமா, எதுக்கு யூஸ் ஆகுது, கட்டிங் அண்ட் பைட்டிங் த ஃபுட், நம்மளோட சாப்பாடை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது என்ன என்ன நாளைக்கிறோம், கட்டிங் டீத்துன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கனைன்ஸ். நெக்ஸ்ட் என்ன இப்போ, கனைன்ஸ். தேர் ஆர் 2 கனைன்ஸ் இன் ஈச் ஜா. தே ஆர் ப்ரெசன்ட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த இன்சைசர் இன் ஈச் ஜா. தே ஆர் வெரி ஷார்ப் அண்ட் பாயிண்டட். தே ஹெல்ப் டேர் த ஃபுட். ஃபார் திஸ் ரீசன் தே ஆர் கால்ட் டேரிங் டீத். They are sharper and bigger in flesh-eating animals. கனைன்ஸ் எப்படி இருக்குமாப்பா, இந்த ஃபோர் டீத்துக்கு சைடில் ரெண்டு டீத் இருக்குது. இந்த ஃபோர் டீத் இருக்குது, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. அந்த டீத்துக்கு தான் பேர் என்னது, கனைன்ஸ். கனைன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது, கீழே 2 இருக்குது, மேலே 2 இருக்குது. ஓகேவா, இந்த டீத் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம சாப்பாடை கட் பண்ணுறதுக்கு, டேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த டீத் எப்படி கூப்பிட்றோம், டேரிங் டீத்துன்னு சொல்கிறோம். ஃப்ளஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்னால் என்ன பார்த்தோம், மீட், அதாவது மீட் கார்னிவோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லயன், டைகர், இதிலெல்லாம் என்ன இருக்கும், அந்த டீத் வந்து பெருசாக இருக்கும். கனைன்ஸ் வந்து எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ப்ரிமலார்ஸ். தேர் ஆர் 4 ப்ரிமலார்ஸ் இன் ஈச் ஜா. தே ஆர் next to the canines. They are broad and flat. These teeth help us crack and crush the food like nuts.
They are also called cracking teeth. Premolars எத்தனு பருக்குமாவும்? 4 premolars. 4 premolars என்ன இருக்கும்? மேல 4 இருக்கும், கீல 4 இருக்கும். Okay, எதுக்கு எடுத்துருக்காம்? கனைங்க அடுத்து இருக்கு. மொத்தம் 4 premolars இருக்கு ஒவ்வொரு ஜாலையும். Okay, இந்த teeth எதுக்கு யூஸ் ஆகுதுனா, நம்ம சாப்பாடு கிரஷ் பண்றதுக்கும் கிராக் பண்றதுக்கும் கிரஷ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. சோ இட் இஸ் கால்ட் அஸ் கிராக்கிங் டீத். மொலார்ஸ், தேர் ஆர் 6 மொலார்ஸ் இன் ஈச் ஜா. தே ஆர் நெக்ஸ்ட் டு த ப்ரிமொலார்ஸ். தே ஆர் பிக்கர் அண்ட் ப்ராடர் தேன் ப்ரிமொலார்ஸ். தே ஹெல்ப் கிரைண்ட் த ஃபுட். தே ஆர் ஆல்சோ கால்ட் கிரைண்டிங் டீத். மொலார்ஸ் என்னப்பா சொல்கிறோம்? கிரைண்டிங் டீத்னு சொல்கிறோம். மொத்தம் எத்தனை 6 மொலார்ஸ் இருக்குது? 6 மொலார்ஸ் இருக்குது. லாஸ்ட் இந்த லாஸ்டில் 3, இந்த லாஸ்டில் 3. மொத்தம் 6 மொலார்ஸ் இன் ஈச் ஜா. ஓகே, ப்ரிமொலார்ஸ் அண்ட் மொலார்ஸ் ஆர் வெல் டெவலப்டு இன் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸில் எப்படி இருக்கான்? நல்லா டெவலப்டாக இருக்கான், வெல் டெவலப்டு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இன் அண்ட் அடல்ட் அவுட் ஆஃப் 32 டீத் தேர் ஆர் 8 இன்சைசஸ், 4 கெனைன்ஸ், 8 ப்ரிமொலார்ஸ் அண்டு 12 மொலார்ஸ். என்னப்போ சொல்லிக்கோங்க, அடல்ட்டில் எப்படி இருக்கான்? 32 டீத் இருக்குது, அதில் 8 வந்து என்னது? இன்சைசர்ஸ். 8 இன்சைசர்ஸ், 4 கெனைன்ஸ், 8 ப்ரிமொலார்ஸ் அண்டு 12 மொலார்ஸ். அவுட் ஆஃப் டோட்டல் 12 மொலார்ஸ், 8 க்ரோ ஃபஸ்ட், 2 ஆன் ஈச் சைட் ஆஃப் ப்ரிமொலார்ஸ் அண்டு 4 க்ரோ லேட்டர். தீஸ் லாஸ்ட் மொலார்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் விஸ்டம் டீத். என்னப்பா சொல்லிக்கோங்க, மொலார்ஸில் வந்து மொத்தம் எத்தனை பார்த்தோம்? ஈச் ஜாக்கு 6 மொலார்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதில் இந்த சைடு 2, இந்த சைடு 2 என்னாகும்? ஃபஸ்ட்டு நமக்கு வளர்ந்துடும், க்ரோ ஆயிரும். ஆனால் லாஸ்ட் இருக்க மொலார்ஸ் என்னாகுனா ஒரு குறிப்பிட்ட ஏஜில் தான் வளரும். அந்த டீத்துக்கு பேர் என்னென்னா விஸ்டம் டீத். 17 to 25 ஏஜுக்குள்ளே தான் என்னாகும்? அந்த டீத் முளைக்கும். அதுக்கு பேர் என்னது? விஸ்டம் டீத். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டூத். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டூத், வென் வி ஓப்பன் ஆர் மவுத் அண்ட் லுக் இன் த மிரர் வி கேன் சி ஆர் டீத். த சாஃப்ட் கம்ஸ் ஹோல்ட் ஆர் டீத் டைட்லி அட் தர் பிளேஸ். நீ என்ன செய்யணும்னா, கண்ணாடி முன்னாடி நின்று உன் மவுத்தை திறந்து பார்த்தேன்னா என்னாகும்? உன்னுடைய டீத் தெரியுமில, என்னாகும்? சாஃப்ட் கம்ஸ், கீழே இருக்க எல்லுரு சொல்லுவாங்க இல்லை ஈரு சொல்லுவாங்க, அதுதான் என்னது? கம்ஸ். அது என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம டீத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. ஈச் டூத் ஹேஸ் 2 பார்ட்ஸ், க்ரௌன் அண்டு ரூட். த பார்ட் ஆஃப் த டூத் தட் வி சி இஸ் க்ரௌன் அண்டு த பார்ட் இன்சைட் த கம்ஸ் விச் வி கேன் நாட் சி இஸ் ரூட். இது என்னதுப்பா? 2 பார்ட்ஸ் இருக்குது, க்ரௌன் அண்டு ரூட். க்ரௌன்ங்கிறது என்ன செய்யணும்? நம்மளால் பார்க்க முடிகிற பகுதி தான் என்னது? க்ரௌன். இதே இது ரூ இதுக்குள்ளே இருக்கல, கம்ஸ்குள்ளே இருக்கிறது தான் என்னது? ரூட். அதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. த அவுட் சைட் ஒயிட் கவரிங் ஆஃப் த டூத் இஸ் கால்ட் எனாமல். திஸ் இஸ் த ஹார்டஸ்ட் மெட்டீரியல் இன் த ஹியூமன் பாடி. த அவுட் சைடில் ஒயிட் கலரில் இருக்கலாம், அதுக்கு பேர் என்னது? எனாமல். இதுதான் நம்ம உடம்புலேயே ஹார்டஸ்ட் பார்ட்டோம். ஹியூமன் பாடியில் ஹார்டஸ்ட் மெட்டீரியல் இது தான் இந்த எனாமல் தானா. த லேயர் இன்சைட் த எனாமல் தட் ஃபார்ம்ஸ் த மெயின் ஹார்ட் பார்ட் ஆஃப் த டூத் இஸ் கால்டு டென்டைன். த சென்டர் ஆஃப் எ டூத் இஸ் கால்டு பல்ப். இட் லைஸ் இன்சைட் த டென்டைன். திஸ் இஸ் சாஃப்ட் அண்டு ஹேஸ் பிளட் வெசல்ஸ் அண்டு நர்வ்ஸ். என்னப்பா சொல்லிக்கோங்க, எனாமலுக்கு அடுத்து இருக்க லேயருக்கு பேர் என்னது? டென்டைன். அதுக்குள்ளே இருக்க பேர் இதுக்கு பேர் வந்து பல்ப். இந்த பல்பில் தான் என்ன இருக்கான்? நர்வ்ஸும் வெசல்ஸும் இருக்கான், பிளட் வெசல்ஸும். ஓகே, இது வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டூத் டீகே. டூத் டீகே, வென் வி ஈட் ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் ஃபுட் மே ஸ்டிக் பிட்வீன் ஆர் டீத். வென் வி டு நாட் ப்ரஷ் ஆர் டீத் ப்ராப்பர்லி திஸ் ஸ்டக் ஃபுட் ராட்ஸ் அண்டு ஆர் டீத் கெட் கவர்ட் வித் எ தின் ஸ்டிக்கி லேயர் ஆஃப் ஜெம்ஸ் கால்டு பிளாக்யூ. திஸ் பிளாக்யூ ரியாக்ட்ஸ் வித் த சுகர் ப்ரெசன்ட் இன் த ஃபுட் டு ப்ரொடியூஸ் ஆசிட் விச் அஃபெக்ட்ஸ் டூத் எனாமல் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டீகேயிங் இட்.
This is called tooth decay. It causes holes or cavities in the enamel or dentate. As a result, the nerves and the blood vessels in the bulb get exposed. When any cold or hot thing comes in contact with these exposed nerves, we get toothache. Thus, tooth decay causes the following: toothache, holes or cavities in the teeth, foul smell from the mouth, loss of teeth, stomach disorders, bleeding gums. Tooth decay எப்படி ஏற்படுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சில பிட்ஸ் வந்து என்னாகும், நம்ம பல்லுக்குள்ளேயே சிக்கிக்கிடும். அப்போ வந்து நம்ம என்னாகும், ப்ரெஸ் பண்ணலை, ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணலைன்னா அது அங்கேயே அந்த பார்ட்ஸ் என்னாகும், செட்டில் ஆகி ஒரு லேயராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் என்னது, பிளாக்யூ. பிளாக்யூ என்னாகும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க சுகரோட ரியாக்ட் பண்ணி என்னாகும், ஒரு விதமான ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆசிட் என்னாகுதுன்னா நம்மளோட எனாமில் வந்து ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் என்னாகுதுன்னா டூத் டீக்கே ஏற்படுது. இதனால் என்னாகும், இட் காசஸ் ஹோல்ஸ் ஆர் கேவிட்டிஸ் இன் த எனாமல். எனாமல்லையும் டென்டின்லேயும் என்னாகும், ஒரு ஹோல் கூட ஃபார்ம் ஆகிடும் நம்ம டூத்தில். அஸ் அ ரிசல்ட் த நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் என்னாகும், நர்வ்ஸும் பிளட் வெசல்ஸும் என்னாக ஆரம்பிச்சிடும், கடைசி பல்பில் இருக்க நர்வ்ஸும் பிளட் வெசல்ஸும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் என்னாகும், ஒரு ஹாட்டாகவோ கோல்டாகவோ நம்ம ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா என்னாகும், நமக்கு பல் வலிக்க ஆரம்பிச்சிடும், டூத்தேஜ் ஏற்படும். டூத் டீகேவால் என்னென்னலாம் ஏற்படுதுன்னா, டூத்தேஜ், பல்வலி, ஹோல்ஸ் ஆர் கேவிட்டிஸ், பல்லில் என்னாகும், சூத்த பல் உருவாகிரும், ஃபவுல் ஸ்மெல், நம்ம வாயிலிருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வந்து வரும், லாஸ் ஆஃப் டீத், பல் என்னாகும், உதிர்ந்துடும் கீழே, ஸ்டொமக் டிசார்டர்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே என்னாகும், நம்ம மவுத் மூலமாக தான் உள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டிசார்டர் டூத் டீக்கே இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பிட என்னாகும், ஸ்டொமக் டிசார்டர்ஸும் உண்டாயிரும், ப்ளீடிங் கம்ஸ் என்னாகும், நம்ம இதிலிருந்து டூத்துலேருந்து என்னாகும், பிளட் வர ஆரம்பிக்கும் கம்ஸ்லேருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு கேர் ஆஃப் டீத். டீத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் பாடி. வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் அவர் டீத் டு ப்ரிவென்ட் டூத் டீக்கே. ஃபஸ்ட்டு பாயிண்டே நம்ம என்ன பார்த்தோம், இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் டீத் தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் அவர் பாடின்னு பார்த்தோம். அதை வந்து நம்ம என்ன செய்யணும், கேர் எடுத்து பார்த்துக்கணும். வி மஸ்ட் ப்ரஷ் அவர் டீத் அட்லீஸ்ட் ட்வைஸ் எ டே, இன் த மார்னிங் அண்ட் அட் நைட் பிஃபோர் கோயிங் டு பெட். டெய்லி என்ன செய்யணும்ப்பா, டூ டைம்ஸ் கம்பல்சரியாக ப்ரெஸ் பண்ணணும். மார்னிங்கும் பெட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, நைட் சாப்பாடு முடிச்சுட்டு படுக்க போவீங்களா, அதுக்கு முன்னாடியும் என்ன செய்யணும், கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணணும். வி சுட் ப்ரெஷ் அவர் டீத் கரெக்ட்லி. என்ன செய்யணும், நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக எல்லா பொசிஷன்லேயும் பல்ல ஃபுல்லாக என்ன செய்யணும், ப்ரெஷ் பண்ணணும். ஓகே, கீழே நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை ஃபுல்லாக ஒவ்வொன்றா பாருங்கள். அவுட் சைட் சர்ஃபேஸ் ஆஃப் அப்பர் டீத், யூஸ் ஏ டவுன்வேர்ட் ஸ்வீப்பிங் மோஷன். அப்பர் டீத்தை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன செய்யணுமா, டவுன்வேர்ட்ஸை ப்ரெஸ் பண்ணணுமா. இன்சைட் சர்ஃபேஸ் ஆஃப் அப்பர் டீத், யூஸ் ஏ டவுன்வேர்ட் ஸ்வீப்பிங் மோஷன். உள்ளுக்குள்ளே, அதாவது இன்சைட் உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணும்போது என்ன செய்யணுமா, டவுன்வேர்டாக என்ன செய்யணும், நம்ம ஸ்வீப் பண்ணணும். அவுட் சைட் சர்ஃபேஸ் ஆஃப் லோவர் டீத், யூஸ் அண்ட் அப்வர்ட் ஸ்வீப்பிங் மோஷன். கீழே இருக்க டீத்தை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன செய்யணுமா, அப்வர்ட் மோஷனில் என்ன செய்யணும், நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இன்சைட் ஆஃப் லோயர் டீத், யூஸ் அண்ட் அப்வர்ட் ஸ்வீப்பிங் மோஷன். உள்ளேயும் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், அப்வர்டாக நம்ம என்ன செய்யணும், ப்ரெஸ் பண்ணணும். சர்ஃபேஸ் ஆஃப் ப்ரிமோலாஸ் அண்ட் மொலாஸ், ஸ்க்ரப் பேக் அண்ட் ஃபுட். நல்ல மொலாஸையும் ப்ரிமோலாஸையும் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், நல்லா ஃப்ரண்ட்டாகவும் பேக்காகவும் போய் போய் என்ன செய்யணும், நல்லா ப்ரெஷ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், வி சுட் ஈட் ரா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் லைக் கேரட்ஸ் அண்ட் ஆப்பிள்ஸ், தே மேக் அவர் கம்ஸ் அண்ட் டீத் ஸ்ட்ராங். ரா வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடணும். நம்ம கடித்து மின்னு மின்னு சாப்பிடும்போது தான் நமக்கு என்னாகும்னா, நம்ம டீத்தும் கம்ஸும் ஸ்ட்ராங் ஆகும். வி சுட் அவாய்ட் டூ மெனி ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ், தே ஸ்பாயில் அவர் டீத். ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, அது என்ன செய்யும், நம்ம டீத்தை ஸ்பாயில் பண்ணும். வி சுட் ரின்ஸ் அவர் மவுத் ப்ராப்பர்லி வித் வாட்டர் ஆஃப்டர் எவ்ரி மீல். என்ன செய்யும்,
ஒவ்வொரு தடவையும் நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் என்ன செய்யணும், நம்ம மவுத்தை ப்ராப்பராக ரின்ஸ் பண்ணணும். வி சுட் ஹாவ் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் டெய்லி. தே ஹாவ் கால்சியம் தட் மேக்ஸ் அவர் டீத் ஸ்ட்ராங். மில்க் ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெகுலராக நம்ம சாப்பாட்டில் என்னப்பா எடுத்துக்கிடணும். அதில் என்ன இருக்குது, மில்கில் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அது வந்து நம்ம டீத்தை ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆகும். வி மஸ்ட் ஃப்ளாஸ் ஆர் டீத் எவ்ரிடே. ஃப்ளாஸ்னால் நம்ம பல்லை வந்து க்ளீன் பண்ணணும். வி மஸ்ட் ஃப்ளாஸ் ஆர் டீத் எவ்ரிடே. டீத் தட் ஆர் நாட் கெப்ட் க்ளீன் கெட் கவர்ட் வித் எ எல்லோ சப்ஸ்டன்ஸ் கால்ட் டேட்டர். திஸ் கேன் பி ரிமூவ்ட் பை எ டென்டிஸ்ட். நம்ம ஒழுங்காக ப்ரெஸ் பண்ணாமல் விட்டோம்னா என்னாகணும், ஒரு எல்லோ கலர் லேயராக நம்ம பல்லில் என்னாகும், ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் என்னென்னா டார்ட்டர். அதை வந்து டென்டிஸ்ட்டு போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும், க்ளீன் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ரெஷ் நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம டூத்தை ஒழுங்காக ப்ரெஷ் பண்ணணும். வி சுட் விசிட் எ டென்டிஸ்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் ஏ இயர். என்னப்பா செய்யணும், டென்டிஸ்ட்டை போய் நம்ம பல்லு கரெக்டாக இருக்கான்னு என்ன செய்யணும், ட்வைஸ் எ இயர் போய் செக் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸ் ஆர் வெரி ஸ்மால் லிவிங் ஆர்கனிசம். தே கேனாட் பி சீன் வித் நேக்கட் ஐஸ். தே கேன் பி சீன் ஒன்லி த்ரூ எ மைக்ரோஸ்கோப். மைக்ரோப்ஸ் ஆர் ஃபவுண்ட் எவ்ரிவேர். தே கேன் பி ஃபவுண்ட் இன் ஏர், வாட்டர், சாயில், ஃபுட் அண்ட் ஆல்சோ இன்சைட் அண்ட் அவுட்சைட் த பாடிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் க்ரோ ரேபிட்லி வென் தே கெட் வார்ம் ஏர், மாய்ச்சர் அண்ட் ஃபுட். சம் மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் அண்ட் சம் ஆர் ஹார்ம்ஃபுல். மைக்ரோப்ஸ்னால் என்னப்போ பார்த்தோம், ஸ்மால் லிவிங் ஆர்கனிசம். நம்ம கண்களால் அதை வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மைக்ரோப்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது, எங்கெங்கே ஏரில் இருக்குது, வாட்டரில் இருக்குது, ஃபுட்டில் இருக்குது, சாயிலில் இருக்குது, நம்மளோட பாடிஸ்லேயே என்ன செய்யுது, வெளியும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது, இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த பாடிஸ், பிளான்ட்லேயும் இருக்குது, அனிமல்ஸ்லேயும், இப்படி எல்லா இடங்களையும் என்ன இருக்குது, மைக்ரோப்ஸ் நிறைஞ்சி இருக்குது. இதில் என்ன சில மைக்ரோப்ஸ் வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும், சில மைக்ரோப்ஸ் என்னாகும் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். தீஸ் தேர் ஆர் மெயின்லி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அண்டு ப்ரோட்டோசோ. ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இருப்பா என்னென்ன, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ப்ரோட்டோசோ. ஃபஸ்ட்டு பாக்டீரியா. சிங்கிள் செல்டு மைக்ரோப்ஸ் கேன் பி ஆஃப் வேரியிங் ஷேப்ஸ் லைக் ராட் ஷேப், ஸ்பெரிக்கல், காமா ஷேப்ட் ஆர் ஸ்பைரல். பாக்டீரியா எப்படி இருக்காம்ப்பா, சிங்கிள் செல்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது. சிங்கிள் செல்டுனா என்னது, ஒரே ஒரு ஒற்றை செல், ஓகேவா. கேன் பி வேரியிங் ஆஃப் ஷேப்ஸ், நிறைய ஷேப்ஸில் இருக்குது பாக்டீரியா. என்னென்ன ஷேப்ஸ்னு பார்த்தோம்னா, ராட் ஷேப்பில் இருக்குது, ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வைரஸ். மைக்ரோப்ஸ் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா. பாக்டீரியாவை விட இது ஸ்மாலராக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. ஃபங்கை. மைக்ரோப்ஸ் தட் க்ரோ ஆன் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். ஃபங்கை எதில் ஃபார்ம் வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இறந்த பிளான்ட்டு, அனிமல்ஸ், இது மேலே தான் என்னாகும், ஃபங்கை வந்து வளரும். நம்ம சாப்பாடு கெட்டு போச்சுன்னா அது மேலேயே என்ன இருக்கும், ஒரு விதமான லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பிளாக் பிளாக்காக தெரியும், பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேர் தான் என்னது, ஃபங்கை. ப்ரோட்டோசோ சிங்கிள் செல்டு மைக்ரோப்ஸ். ப்ரோட்டோசோங்கிறது என்னது, ஒற்றை செல் ஆர்கனிசம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் வை சம் ஆர் ஹார்ம்ஃபுல். சில மைக்ரோப்ஸ் என்ன பார்த்தோம், ஹெல்ப் பண்ணுற மைக்ரோப்ஸும் இருக்குது, ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற மைக்ரோப்ஸும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ் பார்க்க போகிறோம். ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ். ஹார்ம்ஃபுல் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் ஆர் கால்ட் ஜெர்ம்ஸ். மைக்ரோப்ஸ் ஃபஸ்ட் ஒன் பாக்டீரியா, டைஃபாய்ட், டிப்தீரியா, நிமோனியா, டியூபர் க்ளோசிஸ். பாக்டீரியாவில் நிறைய டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது, அதில் இருந்து அதில் ஒன்று என்னது, டைஃபாய்ட், டிப்தீரியா, நிமோனியா, டியூபர் க்ளோசிஸ். செகண்ட் ஒன் வைரஸ். வைரஸ் மூலமாகவும் என்னாகுது, நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. மிசல்ஸ், போலியோ, ஸ்மால் பாக்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா, காமன் கோல்ட், இது எல்லாமே என்னாகுது, வைரஸால் ஏற்படக்கூடிய டிசீஸ். இன்றைக்கி நமக்கு ஒரு நோய் நம்ம இதில் என்ன இது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு, அதுக்கு அந்த வைரஸோட நேம் என்னது, கோவிட் 19, கொரோனா வைரஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்கை. ரிங்வார்ம், அத்தலெட்ஸ் ஃபுட். ப்ரோட்டோசோ, மலேரியா, டிசென்ட்ரி.
இப்படி ஒவ்வொரு மைக்ரோப்ஸும் என்ன ஆகுது, சில ஹார்ம்ஃபுல் எஃபெக்டையும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு, சில யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸும் இருக்கு. இப்போ யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸ் பார்க்குறோம். தேர் ஆர் சம் மைக்ரோப்ஸ் தேட் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். எ ஃபங்கஸ் கால்ட் ஈஸ்ட் ஹெல்ப்ஸ் டு மேக் சாஃப்ட் கேக்ஸ் அண்ட் பிரெட். ஈஸ்ட் எதுக்கு இப்போ நமக்கு யூஸ் ஆகுது, கேக் செய்கிறதுக்கு, பிரெட் செய்கிறதுக்குலாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா கன்வெர்ட் மில்க் இன்டு கேட். பாலை நம்ம தயிரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது, உரைய வைக்கிறதுக்கு லாக்டோபாசிலஸ்ங்கிற பாக்டீரியா யூஸ் ஆகுது. சம் பாக்டீரியா ஹெல்ப் இன் டீகே ஆஃப் டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸ் இறந்த உடனே அது அப்படி இருந்தால் வாடையெல்லாம் அடிக்கும்ல, அதெல்லாம் என்ன ஆகணும், மக்கணும். அப்போ அதுக்கு சில பாக்டீரியாஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது நமக்கு. சம் பாக்டீரியா ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் விட்டமின்ஸ் இன் ஆர் பாடி. நம்ம பாடியில் விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சில பாக்டீரியா நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. சம் பாக்டீரியா ஹெல்ப் இன் டைஜஷன் ஆஃப் ஃபுட் இன் ஆர் பாடி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன ஆகுது, சில பாக்டீரியாஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்மளோட புக் ரீடிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிளாஸ் ஒர்க் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்க்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.